வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நான் துபாயில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன். இன்னைக்கு நான் ஆக்சுவலி வந்தேன்னா கோயில் போயிட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு ஆக்சுவலி பார்த்தோன்னா கோயில் போயிட்டு இருக்கேன் நான் அதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் போனோம்னா பார்த்தீங்கன்னா இந்த ஏரி இருக்கு இல்லையா, ஏரி மாதிரி இருக்குது. இதை தாண்டி அந்த சைடு தான் நம்ம போகணும். அந்த சைடு போனால் தான் வந்து கோயில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கும் அந்த ஏரிக்கும் ஒரு சின்ன லிங்க்கு தான் இது. இது கனெக்ட் ஆகிருக்கும் வேற ஒன்றும் இல்லை. இதுதான் வந்து பார்த்தோன்னா கோயிலுக்கு போகிற அந்த போட் ஹவுஸ். இங்கேருந்து அந்த கோயிலுக்கு போகிறது ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம், 15, 10 லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும். இதுக்கு எவ்வளோ காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் பார்த்தீங்கன்னா 1 திரம்ஸ், இந்த ஊர் காசுக்கு 1 திரம்ஸ். நம்ம ஊர் காசு பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 22 ரூபா ஆகும். இந்த ஊர் காசு பார்த்தீங்கன்னா 1 திரம்ஸ். இந்த கிளம்பியாச்சு நம்ம. இப்போ நம்ம கிளம்பிட்டோம் கோயிலுக்கு, போட்டில் உட்காந்தாச்சு. இப்போ போட்டை மூவ் பண்ணுறாங்க சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடி தண்ணி ஏறும் இறங்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஏறி இருக்குது, கொஞ்சம் ஃபுல்லாக தான் இருக்குது. இங்கே மேக்ஸிமம் மழைன்றது கண்டிப்பாக பார்க்க முடியாது. நான் வந்து ஒரு 6 மாதம் ஆகுது. இந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் மழை பெஞ்சுது, அதுவும் ஜஸ்ட் லைட்டாக தூறிச்சு. இதுதான் போட்டு, சின்ன போட்டு தான், ஒரு 20 பேர் தான் உட்காலாம். அந்த 20 பேருக்கு மேலே அலோடு கிடையாது. அந்த போட்டு ஓட்டுறாரு இல்லையா அவர் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக அந்த 20 டிக்கெட் ஃபுல் ஆகிடுச்சுன்னா எடுத்துருவார். சப்போஸ் நீங்கள் மட்டும் தனியாக போகணும் நான் இந்த ஃப்ளைட்டில் அப்படின்னா நீங்கள் 20 தரம் அவர்கிட்ட கொடுத்துட்டா போதும். அவர் வண்டி எடுத்துன்னு கிளம்பிடுவார். அவ்வளோதான், வண்டி எடுத்து நம்ம ஒரு ஆள் மட்டும் போனோம்னா அவர்கிட்ட 20 தரம்ஸ் கொடுத்துட்டா அவர் கொண்டு போய் விட்டுருவார். அவருக்கு மொத்தத்தில் அவருக்கு தேவையது 20 தரம்ஸ் கொண்டு போய் இந்த இங்கேருந்து அந்த கரையில் கொண்டு போய் நான் விட்டுருவோம். அங்கே தான் வந்து கோயில் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு ஆஃபீஸு சரிங்களா. இங்கே ரூல்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம நிறைய டிவியில் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அங்கே உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ்லாம் ரொம்ப பார்ப்பாங்க. இங்கெல்லாம் போட்டு மூவ் ஆகிட்டுருக்கு. அங்கே இப்போ மேக்ஸிமம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நான் கூட என்ன நேரம் எல்லாம் ஆஃபீஸ் போல இருக்குது. ஒரு சிலர் ஆஃபீஸ் இருக்கும், பெரிய பெரிய இப்போ 7 மாடி 10 மாடி இருக்குங்களா. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்பான் பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெஸ்டாரண்ட் இருக்கும், அப்படின்னா சின்ன சின்ன கடைகள் இருக்கும். அதுக்கப்புறம் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே ஒரு எத்தனை ஃப்ளோர் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ரூம்ஸ் தான். இது எல்லாமே ரூம்ஸ் தான். அங்கே பெரிய பில்டிங் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹோட்டல்ஸு. இப்போ ரிட்டன் எம்டியாக தான் வந்துட்டுருக்காரு இவருக்கு. ஏதோ டிக்கெட் எல்லாம் போட்டிருக்கு. இது ஹோட்டல்ஸ் தான். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இருக்குது அந்த ஹோட்டலு. கிட்ட வந்தாச்சு. இதான் இது அந்த கரையிலேருந்து நம்ம ரைட் சைடில் வந்தால் இப்போ லெஃப்ட் சைடு வந்துட்டோம். இப்போ லெஃப்ட் சைடு வந்தோடனே இப்போ இங்கே இறங்கி வந்தேன். இங்கே இறங்கி கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம். திரும்ப வந்து அந்த பக்கம் போனால் திரும்ப 1 தரம்ஸ் நம்ம கொடுத்துட்டு தான் இந்த பக்கம் வர முடியும். இன்றைக்கி டாக்ஸியில் கூட போகலாம். இன்றைக்கி டாக்ஸியில் போனால் இப்படி ஒரு 25 ரூபா, 25 தரம்ஸ், 20 ரூபா ஆகும் இந்த ஊர் காசுக்கு. பஸ் கார்டு இருக்கும். பஸ் கார்டு வச்சுருந்தாங்கன்னா பஸ் கார்டில் போகலாம். பஸ் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போகும், லேட் ஆகும். இப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த போட்டில் வந்து ஜாலியாக போட்டில் வந்த மாதிரி இருக்கும். அதை என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். அந்த ஏரி பார்த்தோம் இல்லையா. இப்போ அதுக்கு அடியில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ரோ ட்ரெயின்லாம் போயிட்டுருக்கு. மெட்ரோ ட்ரெயின்லாம் போதும். அதுக்கு அடியில் ரோடும் இருக்குது. இவர் நம்ம நண்பர் தான் அவர். இப்போ காலையில் நாங்கள் ஒரு 6:30க்குலாம் வந்தோம். 6:30, 6 மணிக்கெலாம் போட்டோம். எவ்வளோ வெளிச்சமாக இருக்க பாருங்கள். ஆனால் பாருங்கள், 6:30க்குலாம் வந்தோம்னா கடை எதுவும் இன்னும் ஓப்பன் பண்ணல. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள்னா டெய்லி சீக்கிரமாக வந்துடும். வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்துடுவோம். இன்னும் கடை எதுவும் ஓப்பன் பண்ணல. இது வந்து பார்த்தீங்கன்னா இது கோல்டு ஷோப்னு சொல்லுவாங்க. அதாவது அது தங்க சின்ன சின்ன தங்க கடைலாம் நிறையா இருக்கும். கோல்டுலாம் வாங்கிட்டு போவாங்க நிறைய பேர் இங்கே. இது வந்து அப்புறம் எல்லாமே இந்த பிளாக் டோர் இருக்கு இல்லைங்களா, எல்லாமே பார்த்தோன்னா கடை தான் மூடி இருக்கு எல்லாமே. நல்லா ஒரு 9 மணி 9 வரைக்கும் அந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. லைட் மட்டும் ஆனால் எரிஞ்சிட்ருக்கு. ஒரு சில லைட் எரிஞ்சிட்ருக்கு, ஒரு சில லைட் எரியல. இதை பார்த்தோன்னா துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பழைய இடம் தான். இது கோயில்கிட்ட என்ட்ரு ஆகிட்டோம் உள்ள. கோயில்னால் ரொம்ப பெரிய தஞ்சாவூர் கோயில், அந்த வேளாங்கண்ணி கோயில் மாதிரிலாம் பெருசாலாம் இருக்காது. சும்மா ஒரு பில்டிங் மாதிரி தான் இருக்கும். ஒரு அப்பார்ட்மெண்ட், சாரி, ஒரு 1st ஃப்ளோர் 2nd ஃப்ளோர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு வீட்டு உள்ளே போனால் இப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். கிட்ட வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இங்கே ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு கடை. இது வந்து மசூதி. லெஃப்ட் சைடில் பாருங்க, நம்ம தமிழ் கடை தான் இது. பாருங்க, பெருமாள் கடை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கடை இன்னும் ஓப்பன் பண்ணல. இப்போ இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ரைட் சைடில் இருக்குது. இது வந்து மசூதி பாருங்க. இது வந்து மசூதி. இது ஒன்று ஓப்பன் பண்ணல.
இந்த பக்கம் அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கோயில், பாபா கோயில். இது உள்ளே வந்து பாபா கோயில், சிவன் கோயில் ரெண்டுமே இருக்கும், கிருஷ்ணர் கோயில், மொத்தம் மூணு இருக்கும். இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு, அப்படியே போனால் சின்ன சின்ன இப்போ ஒரு சில ஷாப்லாம் வந்து காலையில் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த கோயில் வந்து டெய்லி 6 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் சின்ன சின்ன கடைகள்லாம் அதெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க, சாமிக்கு எரி விளக்கு இதெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு சிலர் அதெல்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, செப்பலை விட்டுட்டு இந்த நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். பட் நான் ஆக்சுவலி வந்து உள்ள மொபைல் அலோடு கிடையாது. சரி, நான் ஏதோ பேக்கெட்டில் வச்சு நான் தெரியாமல் எடுத்துகிட்ருக்கேன், எடுத்து நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும் கோயில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாபா டெம்பிள் போகிறோம். பாபா தான் இப்போ ஜஸ்ட் ஒரு சிலை, பாபாவுக்கு ஒரு சிலை ஒன்று வச்சுருப்பாங்க நம்ம ஊரில் இருக்கோம் இல்லையா. ஆக்சுவலி நான் வந்து பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரியில் ஒரு ரெண்டு மூணு கோயில் இருக்குது, பாபா கோயில் இருக்குது, ஈசிஆர் ரோட்டில் ஒன்று இருக்குது, அதை விட்டு இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு வில்லியனூர்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, பாபா கோயில் இருக்குது. அங்கே என்ன சிலை இருக்கும் அதேமாதிரி இங்கே ஒரு சிலை இருக்கும். இது ஆக்சுவலி வந்து சாரி, கிளாரிட்டி சரியாக இல்லை, ரொம்ப பெருசெல்லாம் இருக்காதுங்க, ஜஸ்ட் ஒரு ஒரு 20க்கு 60, 30க்கு 60 இடம் தான் இப்படி இருக்கும், அந்த அளவு தான் இருக்கும் இடம் பாருங்க. ஜஸ்ட் ஒரு சிலைலாம் இந்த இடத்துல பார்த்தா ஒரு சிலைலாம் அது இருக்காது. சும்மா ஒரு கிருஷ்ணர் சாமின்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு எதுவும் தெரியல. இங்கே ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. இது அப்படியே உள்ள ஆக்சுவலி மொபைல் அலோடு கிடையாது. மொபைல் ஆக்சுவலி பார்த்தோன்னா பிடிங்கிடுவாங்க மொபைலை, நான் தெரியாமல் தான் எடுத்திருக்கேன். பாருங்க, அங்கே ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இவ்வளோதான் அங்கே கோயில். நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் கோயில். அதுக்கப்புறம் வெளியே வந்துடுவேன். வெளியே வந்துட்டோம்னா எடுத்த உடனே இங்கே கீழே இறங்கி வரும்போது கீழே ஒரு பிரசாதம் ஒன்று கொடுப்பாங்க, காலையிலே ஸ்வீட் ஒன்று கொடுப்பாங்க. ஒரு 30க்கு 60 வீடு, எப்படி ஒரு 3 வீடு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவு தான் மொத்தமே கோயில். 30க்கு 60 ஒரு வீடு, ஒரு 3 வீடு அந்த மாதிரி தான் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். இந்த கோயில் முடிச்சுட்டு வந்தாச்சு, கையில் ஒரு ஸ்வீட் கொடுப்பாங்க காலையில், ஒரு சின்னதாக ஒரு கோதுமை மாவு மாதிரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாபா கோயில் இருக்கும் பக்கத்துலேயே தான், அது மேலே பாபா கோயில் இருக்கும். இப்போ பாபா கோயில் போகிறோம். இது சின்ன சின்ன கடை, நம்ம தமிழ் கடை தான் இது. இன்னும் ஷாப் எதுவும் ஓப்பன் பண்ணல. ஆக்சுவலி நம்ம ஊரில் இருக்கும் போது கையில் கயிறு கட்டுறோம் இல்லையா, கையில் கயிறு, சின்ன சின்ன பொம்மைங்க, அப்புறம் சாமி சிலை எல்லாமே எங்கேயும் கிடைக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப பழைய இடம் அந்த கோயில். இப்போ ஆனால் ஆக்சுவலி பார்த்தா இப்போ துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக ஒரு கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு 10 நாளில் ஓப்பன் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கோயில், நான் போய் பார்க்கல எவ்வளோ சைஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப பெரிய கோயில் தான் அது. நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில், இன்னும் 10 டேஸில் அதை ஓப்பன். அதை வந்து நம்ம ஆக்சுவலி அங்கே போகணும்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நம்ம போக முடியும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சந்தில் தான் இந்த கோயில், பழைய கோயில் இருந்தால சந்தில் தான் போகணும். ஒரு 2 பேர் போகணும், ஆப்போசிட்டில் ஒருத்தர் இந்த பக்கம் போகலாம், அவ்வளோதான். ரொம்பலாம் அங்கே போக முடியாது. இது அடுத்த கோயில். இதில் தான் வந்து பார்த்தோன்னா பாபா கோயில். இதெல்லாம் இங்கேயும் ஆக்சுவலி பார்த்தா மொபைல் அலோடு இல்லை, தெரியாமல் எடுத்துருக்கேன், பாக்கெட்டில் வச்சு அப்படியே எடுத்துட்ருக்கேன் நான். மாஸ்க்கு ஒரு சில பேர் போட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் போடலை. பட் ஆனால் நம்ம சேஃப்டிக்கு நம்ம மாஸ்க் போட்டுக்க வேண்டியதுதான். இதுதான் வந்து பாபா டெம்பிள். நம்ம பாபா சிலை ஒன்று இருக்கும் பாருங்க, இது வந்து அபிஷேக தண்ணி. ஸ்மெல் பண்ணி பார்த்தா அது பார்த்தீங்கன்னா பன்னீர் மே வாசனை தான் வந்தது. இதுதான் இவ்வளோதாங்க, ஒரு பாபா சிலை மட்டும் இருக்கும். நம்ம கையில் வந்து அபிஷேகம் பண்ணலாம், கிளாஸ் வச்சுருக்காங்க பாருங்க, அதில் அபிஷேக தண்ணி மாரி வச்சுருப்பாங்க, அந்த பன்னீர் மாரி வச்சுருப்பாங்க. இவ்வளோதான் பாபா கோயில், சின்னதாக ஒரு சிலை இருக்கும். நம்ம கையில் இந்த அபிஷேக தண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம கையில் ஊற்றலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்குங்க, சிவன் கோயில் பக்கத்தில் சின்னதாக ஒரு சிவலிங்கம் இருக்கும், அவ்வளோதான். அந்த சிவலிங்கத்துக்கு நம்மளே வந்து அபிஷேகம் பண்ணலாம், தண்ணி இங்கே ஊற்றினா போதும், ஸ்ட்ரைட்டாக ஒரு
அவர் மேலே வந்து அபிஷேகம் ஆயிடும். செக்யூரிட்டி இருக்கிற செக்யூரிட்டி தெரியாது, நான் மொபைல் வச்சு கேமரா எடுக்கிறது ஷூட் பண்ணுறது அவ்வளோதான். இங்கே கோயிலே அவ்வளோதாங்க மொத்தத்தில். மேலே இருக்கும், அதுக்கப்புறம் கோயில்னு பார்த்து மேலே ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்குது, அது எல்லா சாமியோட ஃபோட்டோ மட்டும் இருக்கும், விநாயகர், லட்சுமி, சரஸ்வதி, காளியம்மான்னு சொல்லிட்டு இன்னொரு ரெண்டு மூணு சாமி படம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இங்கே ஜஸ்ட் இங்கே உட்காந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வேண்டிங்கன்னா இது இவ்வளோதான். இங்கே பக்கத்தில் பாபா சிலை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சிவலிங்கம் இருக்கும், அந்த லிங்கம் மட்டும் இருக்கும் அவ்வளோதான். மேலே பார்த்தது வந்து நம்ம அந்த கிருஷ்ணரோட அந்த சின்ன ஒரு படம் மாதிரி இருக்கும், அது வந்து கிட்ட என்னால் எடுக்க முடியல. இப்போ நம்ம இது மூணு சாமி பார்த்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தியானம் மாதிரி பண்ணுவாங்க, சைலண்டாக இருக்கணும், தியானம் பண்ணுவாங்க, அது ஜஸ்ட் எல்லாம் ஃபோட்டோ எல்லாம் சாமியோட ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெய்லி இங்கே டீயும் ரெண்டு ரஸ்க்கு கொடுப்பாங்க, இது வந்து டெய்லி கொடுப்பாங்க. நம்ம ஊரில் இருக்க பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாய்க்கிழமை சாரி வியாழக்கிழமை மட்டும் கொடுப்பாங்க, இங்கே எப்படி இருக்குது, இங்கே டெய்லியுமே ஏதோ ஒரு நம்ம ஏதாவது ஃபுட்டு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. டீயும் அந்த ரசமும் வந்து கம்பல்சரி இருக்கும். அது இல்லாமல் உள்ளே வந்து தனியாக ஸ்வீட் ஏதாவது டெய்லி ஒன்று கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் தாலும் கொடுப்பாங்க, அதாவது சின்ன சந்து மாதிரி தான் இருக்கும். சும்மா வெளியே போகிறோம், வெளியே போய் நம்ம சாப்பிட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இருந்துட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். இதெல்லாம் எல்லாமே பழசு தான், ரொம்ப பழசு. இது ஆக்சுவலி பார்த்தோன்னா இப்போ இங்கே ரொம்ப வருஷமாக ஒருத்தர் இருக்காரு, நம்ம தமிழால் தான், அவர்கிட்ட தான் கேட்டேன், இல்லை பில்டிங் பழசா பூசா, இதெல்லாம் வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப பழசு, இதுதான் வந்து அந்த ஏரி இன்னும் வந்து திரும்ப போகும்போது அந்த பக்கம்தான் போகணும். ஜஸ்ட் இதை உட்காந்து சாப்பிட்டுட்டு அதை கிளம்பிடுவோம். அந்த கிளம்பி ஆச்சு, வெளியே வந்துட்டோம், நாங்கள் அந்த ஏரியை தாண்டி வந்துட்டோம், அதெல்லாம் ஷூட் பண்ணல. இதுதான் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன், கீழே அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங், இந்த போலீஸ் கார்லாம் நிற்கிது பாருங்க, ஸ்டேஷன் வித் ஜெயில். இங்கே ரூல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கம்பல்சரி ஃபாலோ பண்ணும், சிக்னலை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், இல்லை இல்லைன்னா ஃபைன் போட்டுருவாங்க. பார்த்தா கேமராவும் இருக்கும், சிக்னல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், வெயிட் பண்ணி தான் போகணும். ஏன்னா நானே 2 தடவை ஃபைன் கேட்டிருக்கேன் போலீஸில் மாட்டி. ஒன்றும் இல்லை, நம்ம கம்பெனி ஐடி கார்டை வாங்கிடுவாங்க, அந்த ஐடி கார்டில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஐடி கார்டை வாங்கிடுவாங்க. 1 வீக் கழித்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அந்த கார்டை வாங்கி விட்டதா. நீங்கள் பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படி 1